சாதாரணமாக பேசுறது தான் சிரமம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது தான் ஒன்று தெரிகிறது, பேசுவது சுலபம், கேட்பது கடினம். மிகப்பெரிய சிரமத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கூட்டத்தை, இந்த நூற்றாண்டு விழாவை கழகத் தோழமைகளுடன் சேர்ந்து, பொதுமக்களுடன் சேர்ந்து நாங்கள் அமைத்து அழகாக ஆக்கி இருக்கலாம். ஏன் மாணவ கண்மணிகளை அழைத்தோம்? எதற்காக ஒரு கல்வி நிறுவன அரங்கை தேர்ந்தெடுத்தோம் என்றால், மாணவ கண்மணிகளே, இங்கே பேசக்கூடிய செய்திகள் கழகத் தோழமைகளுக்கானதோ அல்லது வெறும் பொது பார்வைக்கானதோ அல்ல. வருகின்ற இளம் தலைமுறை கலைஞர் அவர்களினுடைய புகழை, அவர் எப்படி வாழ்ந்தார் என்கின்ற வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை நாங்கள் இப்படி அமைத்திருக்கிறோம். இப்படி நான் உங்களை பார்த்து தான் பேசுகிறேன். எனக்கு இவர்கள் இல்லை, இன்னைக்கு இவர்களுக்கானது இல்லை பேச்சு, குழந்தைகளே உங்களுக்கானது. தலைமுறை கடந்த கலைஞர் என்கின்ற தலைப்பில் நான் உரையாற்றுகிறேன் என்று நான் சொன்னேன். அரசு அதிகாரிகள் அதற்கு ஒப்புதல் அளித்தார்கள். நான் உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். சமீபத்தில் படம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? என்ன படம் பார்த்தீங்க? பார்த்தீங்களா? அங்கே இயக்குனர் யார் தெரியுதா? அதுக்கு முன்னால் ஒரு படம் வந்தது, அதை பார்த்தீங்களா? ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் நடித்த படம், ஆ பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இயக்குனர் யார் தெரியுதா? எத்தனாவது படிச்சிட்ருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும்? காலேஜ் படிக்கிறீங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பிள்ளைகளுக்கு சமீபத்தில் வரக்கூடிய படங்கள், அதை இயக்கிய இயக்குனர்களுடைய பெயர்கள் சரளமாக தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. மூன்றாவது கேள்வி, இஸ்ரோ இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்புக்கு ஒரு இயக்குனர் இருக்கிறாரு, அவர் பேர் என்னப்பா? சோம்நாத். சோமசுந்தரம் இல்லை, சோமநாத். அந்த ஒரு குழந்தைக்கு பாராட்டு, ஆனால் அது டீச்சராக இருந்துற போது. என்ன தெரியுமா, நூற்றாண்டுகளை கடந்த கலைஞர், தலைமுறை கடந்த கலைஞர் என்று நாங்கள் எல்லோரும் பேச வருவதற்கான காரணம் இருக்கிறது குழந்தைகள். நான் முதல்ல ஒரு திரைப்படத்தை சொன்னேன், அதற்கு பிறகு ஒரு திரைப்படத்தை சொன்னேன். அதில் இருக்கக்கூடிய பெயர்களை நீங்கள் தெரிந்து வைத்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்க பிரபலம் ஆகிறாங்களோ அவ்வளோ சம்பாதிப்பாங்க அவங்க. அடுத்ததான் நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இஸ்ரோ. அந்த மனிதர்களை நாம் தெரிந்து வைத்திருந்தால் நாம் சமூகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு பெறலாம், கல்வி அறிவு பெறலாம், வாழ்க்கையில் வசதிகளை பெறலாம், பயணத்தை பெறலாம், பதவியினை பெறலாம். யாரை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதுதான். ஏன் கலைஞரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும்? இந்த தலைமுறை இன்றைக்கு 17-18 வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கலைஞரை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் பணி ஒரு மூத்த தலைமுறைக்கு காத்திருப்பதாக நான் நினைக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய ஐயா செந்தலை கவுனமர் அவர்கள் மரபு வழியாக திராவிட முன்னேற்ற கட்சிகளை பற்றிய வரலாற்றை தெரிந்து வைத்திருப்பவர், 70 அகவை கடந்த அந்த மனிதர் பேசுகின்ற பொழுது இவ்வளவு வரலாற்று செய்திகள் இவர் சொல்லுகிறாரே என்கின்ற ஒரு ஆர்வம் பொதுமக்களிடத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். அவர் ஏன் பேசினார் தெரியுமா? அடுத்த தலைமுறை அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு தான் அவர் பேசினார், அதை பதிவு செய்தார். இந்த தலைமுறையாகிய நாம் கலைஞரை எப்படி தெரிந்து வைத்திருக்கிறோம், ஏன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும்? அவர் வேறு முதலமைச்சராக இருந்தவரா? சினிமாக்களுக்கு பாடல்கள் எழுதியவர், வசனகர்த்தாவாக இருந்தவர், சில இலக்கியங்களை படைத்தவர், அதோடு அவருடைய வேலை முடிகிறதா? இந்த தேசத்தில் தமிழர்கள் என்ற ஒரு பெரிய கூட்டத்திற்கு, அந்த தமிழ் இனத்திற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் டாக்டர் கலைஞர் என்பதனை இந்த தலைமுறை புரிந்து வைத்திருக்க வேண்டும். மூன்று நிலைகளில் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டிற்காக தன்னுடைய பணியை ஆற்றியிருக்கிறார். தமிழுக்கு ஆற்றியிருக்கிறார், தமிழருக்கு ஆற்றியிருக்கிறார், தமிழ் நாட்டிற்கு ஆற்றியிருக்கிறார். இந்த மூன்று பேருக்கும் ஆற்றியிருக்கக்கூடிய அவருடைய அந்த செயல்பாடுகள் தலைமுறை கடந்து நன்றி அறிதலோடு நினைவு கூறத்தக்கவை.
உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்குற 17-18 வயசில் இருக்கிறீங்க எல்லாரும், ஒரு 12 வருஷமாக பாட்டு பாடுறீங்க. ஒரு பாட்டு வந்த உடனே அசம்பிளியில் ஃபஸ்ட்டு அந்த பாட்டு தான், எந்த அரசு விழாவாக இருந்தாலும் அதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு. என்ன பாட்டு அது? தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ் மக்கள் பல்வேறு விதமான மத நம்பிக்கை கொண்டவர்கள். ஒரு அரசு விழாவாக இருக்கின்ற பொழுது எந்த மதத்திற்குரிய பாடல் இருந்தாலும் அடுத்த மதத்தினருக்குரிய பாடல் இல்லையே என்கின்ற ஏக்கம் அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ் இனம் எந்த நிகழ்ச்சியை தொடங்கினாலும் எந்த மத அடையாளத்தோடும் தொடங்கக்கூடாது. தான் பேசுகின்ற தமிழ் தாயினுடைய வாழ்த்தின் மூலமாகத்தான் அது தொடங்கப்பட வேண்டும் என்கின்ற முதல் உத்தரவை போட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தமிழ்தாய் வாழ்த்தை அர்த்தம் புரிந்து சொல்லி பாருங்கள். நிறைய பேருக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது. தேசிய கீதத்துக்கு அர்த்தம் தெரியாது, அது வேறு மொழி, அதுக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் தெரியாது, ஜனகன மனாதி நாயக்க ஜெயகே பாரத பாக்கிய விதாத்தானா என்னன்னு தெரியாது, ஆனால் மனப்பாடமாக பாடிடுவோம். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடுகின்ற பொழுது அர்த்தம் புரிந்து குழந்தைகளே வாசித்து பாருங்கள். இதைத்தான் கலைஞர் அவர்கள் விரும்பினார். அவர் சொல்கிறார், மனோன்மணியம் ஆசிரியர் சுந்தரம் பிள்ளை இந்து மதத்தை கரைத்து குடித்தவர், வேதாந்த ஆராய்ச்சியில் கடவுள் ஆராய்ச்சியில் கரை கண்டவர். எனவே அவரது பாடலான நீராறும் கடல் உடுத்த பாடலை தேர்ந்தெடுத்தேன் தமிழ்தாய் வாழ்த்துக்காக என்று விளக்கம் அளிக்கிறார். நினைச்சு பாருங்க, அவருடைய அரசியல் என்பது நம்முடைய வாழ்க்கையை மிகப்பெரிய பள்ளத்தில் இருந்து, இருட்டு பள்ளத்தில் இருந்து நம்மை மேடான ஒரு பகுதிக்கு மிக சாதுரியமாக மிக சாவதானமாக நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய அரசியல்தான் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அரசியல். இதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அவர்கிட்ட இருந்த பெருமைகளை அவரோடு கூட வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இங்கே. அவர்கள் சொல்லக்கூடும், அவர் இப்படி செய்வார், அவர் அப்படி செய்வார், அவர் எடுத்து இழுத்து பூட்டிட்டு போயிட்டார், ஒரு தவறை வந்து அவர் பொறுத்துக்க மாட்டார், இப்படியெல்லாம் சொல்வார். குழந்தைகளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? டாக்டர் கலைஞர் அவருடைய படத்தை பார்த்தீங்கன்னா கையை இப்படி வச்சுட்டு இருந்தார்னா அந்த கையில் ஒரு மோதிரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சிவப்பு கலரில் மோதிரம் இருக்கும். எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி, இவ்வளோ அழகாக ஒரு மோதிரம் இருக்குது, அது கழட்டவே மாட்டேங்கிறாரே, என்ன கதை அப்படின்னு பார்த்தா 1959 ஆண்டு சென்னை மாநகராட்சி தேர்தல், நிறைய பேரை நிறுத்துறார். அப்போ பேரறிஞர் அண்ணா சொல்றார், இவ்வளோ பேரை நிறுத்துறீங்களே ஜெயிக்க முடியுமான்னு. எல்லா இடத்துலையும் ஜெயிப்போம், மாநகராட்சி திமுக வசந்தான், சரி எல்லா இடத்துலையும் தேர்ந்தெடுத்துட்டு வெற்றி பெற்று விட்டாயின்னு நினச்சிக்கோ, உனக்கு நான் ஒரு மோதிரம் தருகிறேன் என்றார். மோதிரம் அணிந்த கையால் குட்டுப்பட வேண்டும், அவர் குட்டு வாங்கவில்லை, அந்த மோதிரத்தையே வாங்கி கொண்டார். அறிஞர் அண்ணாவின் கையால் அத்தனை இடங்களிலும் வெற்றி பெற செய்து அந்த மாநகராட்சி தேர்தலில் அளப்பரிய ஒரு வெற்றியை பெற்றதனால் அறிஞர் அண்ணாவினுடைய திருக்கரங்களால் மெரினாவில் நடந்த மாபெரும் கூட்டத்தில் அந்த மோதிரத்தை அவர் பெறுகிறார். நான் ஏன் அறிஞர் அண்ணாவை பற்றி பேசுகிறேன்? கலைஞரை பற்றி பேசும்போது அறிஞர் அண்ணாவை பற்றி ஏன் பேசுகிறேன்? நான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்குறேன், நமக்கு யார் மென்டார், நம்ம யாரை வந்து முன்மாதிரியாக வச்சுருக்கோம்? சாதாரணமாக அவர்களுடைய பின்பக்கம் பார்க்காமல் வெறும் முகப்பூச்சு மட்டும் பார்த்து கொண்டு இவர்தான் ஹீரோ என்று வாழக்கூடியவர்கள் மத்தியில் உண்மையான ஒரு ஹீரோவை தனக்கு முன்னால் போட்டு அவருடைய பாதையில் நடந்தார் கலைஞர் என்றால் அந்த உண்மையான ஹீரோ கலைஞருக்கு பேரறிஞர் அண்ணாதான்.